செய்திகள் தொடர்கின்றன. தாராபுரம் அருகே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை மற்றும் 1 லட்ச ரூபாய் ரொக்கம் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தாராபுரம் காந்திபுரத்தில் வசித்து வருபவர் துரைசிங். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவர் நேற்று காலை வீட்டின் பூட்டை விட்டு தனது மனைவியோடு வெளியே சென்றிருந்தார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 25 சவரன் நகை மற்றும் 1 லட்ச ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். மாலை வீடு திரும்பிய துரைசிங் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. போய் ட்ரெஸ் மாதிரி போன உடனே என் பீரோ திறந்து சேலையெல்லாம் கீழே கிடச்சி உடனே சார் பீரோ திறந்து பார்த்தேன். பணத்தை பார்த்தா பணத்தை காணும், நகை பார்த்தா நகையும் காணும். இது தொடர்பாக புகார் அளித்ததைத் தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா 10ஆம் நாள் தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. 60 வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது உண்டு. திருச்செந்தூர் முருகன் கோவில் 12 நாள் ஆவணி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 10ஆம் நாள் விழாவை ஒட்டி விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அம்மாள் தனித்தனி தேர்களில் பல்வேறு முக்கிய வீதிகளிலும் பவனி வந்தனர். ராதாபுரம் தொகுதி திசையன் விளையில் உள்ள சுடலை ஆண்டவர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு வருடந்தோறும் ஆவணி பெருங்கொடை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி சுடலை ஆண்டவருக்கு அலங்கார பூஜைகள் நடத்தி மஞ்சள் பட்டி ஊர்வலம் நடைபெற்று இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுடலை ஆண்டவரை பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர். தேமுதிக நிறுவனரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பள்ளப்பட்டி மற்றும் அரவக்குறிச்சி பேரூர் கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் என் எஸ் கிருஷ்ணன் கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சோழவந்தான் அருகே உள்ள சமயநல்லூர் மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் கேப்டன் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பல்வேறு இடங்களில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை சைதை பகுதி தேமுதிகவின் சார்பில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கு நல்லத்தம்பி, தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் வி என் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நோட்டு புத்தகங்களை வழங்கினார்கள். மாவட்ட கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான தேமுதிகவினர் இதில் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அமராவதி அணையிலிருந்து முதலை பண்ணையில் உள்ள முதலைகளை கால சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. அமராவதி முதலை பண்ணையில் 5 அடி முதல் 15 அடி நீளமுள்ள பல்வேறு வகையான முதலைகள் வளர்க்கப்படுகின்றன. இங்குள்ள முதலைகளுக்கு தினமும் 50 கிலோ இறைச்சி வழங்கப்படுகிறது. அமராவதி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் பண்ணையில் உள்ள முதலைகளை பார்த்து வியந்து செல்கின்றனர். சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். இங்கே வந்து நிறைய முதலைகள்லாம் இருக்குது, அதனால சின்ன முதலை பெரிய முதலையெல்லாம் இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சின்னவங்க பெரியவங்க நிறைய பேர் வந்து பார்க்குறக்கு ரொம்ப இதாக இருக்குது. அரசு இன்னும் போதிய நிதி ஒதுக்கி முதலை பண்ணைகளை மேம்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பூங்குன்ற நாடு மகிபாலன்பட்டியில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. போட்டியில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினருமான வி சி சந்திரகுமார் தொடங்கி வைத்தார். இதன் இறுதிப் போட்டியில் மகிபாலன்பட்டி கேப்டன் கபடி குழு அணி வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றது. இரண்டாவது பரிசு காவனூர் கபடி அணிக்கு கிடைத்தது. இதேபோல 3 மற்றும் 4 இடம்பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு விழாவில் தேர்தல் பிரிவு செயலாளர் பெங்களூர் கே ஆர் வீரப்பன், மாநில வழக்கறிஞரணி துணைச் செயலாளர் எம் ஆர் பன்னீர்செல்வம் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
57 லட்சம் ரூபாய் செலவில் தென்காசியில் கட்டப்பட்டுள்ள அரசு தொழிற்பயிற்சி மையத்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் செல்லப்பாண்டியன் திறந்து வைத்தார். தென்காசியில் உள்ள அரசு ஐஐடியில் தனியார் கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 57 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் அமைப்பாளர் செல்லப்பாண்டியன் திறந்து வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். இதேபோல நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறு மற்றும் சிறு தொழில்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் சண்முகவேலு, மாவட்ட ஆட்சியர் செல்வராஜ், அரசு அதிகாரிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற பார்த்தினிய விஷச்செடிகளை அழிப்பதற்கான விழிப்புணர்வு முகாமை அமைச்சர்கள் சம்பத் மற்றும் செல்வி ராமஜெயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பார்த்தினிய விஷச்செடிகளால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு மனிதர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரும் கேடு விளைகிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் பார்த்தினிய செடிகளை அகற்ற தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் பார்த்தினிய செடிகளை அகற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர்கள் சம்பத் மற்றும் செல்வி ராமஜெயம் ஆகியோர் தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினர். முன்னதாக அமைச்சர்கள் மாரியப்பா நகரில் பார்த்தினிய செடிகளை அகற்றும் பணிகளை தொடங்கி வைத்தனர். நியாயமான கூலி உயர்வு வழங்க வலியுறுத்தி நாளை வேலைநிறுத்த போராட்டம் நடத்தவுள்ளதாக நெசவாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கூலி உயர்வு குறித்து தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இதுவரை கூலி உயர்வு குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இக்கோரிக்கையை வலியுறுத்தி நாளை முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த விசைத்தறி கூலி துணி உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருக்கும் காட்சி நீங்கள் காண்பது இறக்கை கட்டிய விமானம் அல்ல. இது ஒரு அதிசய பறக்கும் மீன். 60 அடி உயரத்தில் அற்புதமாக பறக்கும், 300 மீட்டர் தூரம் பறக்கும் சக்தி வாய்ந்தது. சிலிபோகன் என்று அழைக்கப்படும் இந்த பறக்கும் மீன் அபூர்வமாக சில கடல் பகுதிகளில் காணலாம். மெக்சிகோ கேளிக்கை விடுதிகளில் சூதாட்டம், கவர்ச்சி நடனம், தடுக்க முடியாமல் போலீசார் திணறல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.